ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இயர் லா கோர்ஸ், அதாவது எல்எல்பிக்கு எப்போ அப்ளிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, எதனால் வந்து லேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எதனால் வந்து லேட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நாம் வந்து எப்போ வந்து அப்ளிகேஷன் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ எல்எல்பிக்கு வந்து அப்ளிகேஷன் போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து ஒரு யூஜி முடித்தவங்களோ இல்லை இதுக்கு முன்னாடி வருஷம் யூஜி முடித்தவங்களோ வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க இல்லை இன்ஜினியரிங் அந்த மாதிரி யார் வேணாலும் அப்ளை அப்படிங்கிறது பண்ணலாம். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இன்னும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஓகேவா? ஸோ அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரிசல்ட் வராமல் இருக்கும்போது நம்மளோட அப்ளிகேஷன்லாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட் வர்றதுக்கான யூனிவர்சிட்டி தரப்பு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நாம் இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு ஒரு 2-3 நாளே வந்து நம்மளோட 3 இயர் லா கோர்ஸ்க்கு ஹானர்ஸ்க்கும் சரி அஃபிலேட்டருக்கும் சரி கண்டிப்பாக அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரே நாளில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரெண்டுத்துக்குமே உடனே வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிவிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்துக்குள்ளே எல்லாமே கண்டிப்பாக நடந்துடும். ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிசல்ட்டும் சீக்கிரமாக வந்து விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 2 வார காலத்துக்குள்ளே வந்துடும் அப்படி மாதிரி நாம் வந்து நினைக்கிறோம். ஸோ எல்எல்பிக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஒரே டைமில் தான் வந்து ஆரம்பிப்பாங்க, ஓகேவா? நம்ம உங்களுக்கு வந்து லேட் ஆகுது, அவங்களுக்கு வந்து லேட் ஆகுது அப்படி மாதிரிலாம் பார்க்க முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து வரும்போது எல்லோரும் ஒரே டைமில் தான் நம்ம வந்து போட போகிறோம், ஒரே டைமில் தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்க்குறாங்களே அப்படிங்க மாதிரி நினைக்க வேணாம். அதாவது கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே பார்க்க மாட்டாங்க, இதுக்கு முன்னாடி வருஷப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸையும் தான் வந்து பார்ப்பாங்க. பட் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. ஸோ எல்எல்பி யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்எல்பியில் வந்து என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.